கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு மத்தேயுடைய ஆசீர்வாதத்தை நாம் மத்தேயு 7:11 பார்ப்போம். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே நாம் உலகத்தில் இருக்கிற தகப்பன்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருமணம் ஆகிற வரைக்கும் தாய் தகப்பனார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் பொறுப்படுத்தி எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் உலகத்தில் சில பேர் செய்யாதவங்க இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்துகிறவர்கள் பிள்ளைகளை கற்பழிக்கிறவர்களும் உண்டு, இப்படியாக ஜனங்களும் உண்டு. ஆனால் அந்த தகாய் தாகப்பன்மார் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய தகப்பன் எப்படி கொடுக்காமல் இருப்பார் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஐயாலே நாம் தேவனிடத்தில் அவரை தேடி அவரை நாடி நாம் அவரை பிடித்து கொண்டு அவரை கேட்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அநேக நேரத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்தில் நாம் இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க அவங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் ஜனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் தான் தகப்பன் ஒன்றும் கொடுக்கறதில்ல. நாம் நம்முடைய பிதாவை நோக்கி அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக வைத்திருக்கிறவர், எந்த நல்ல இவம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக பிதா நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது எல்லாம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. நம்முடைய பிதா நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்கிறதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆகையால் இந்த முக்கியமாக விசேஷித்த இந்த விடுமுறை நாட்களிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த மாதத்தின் வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தரத்தில் நம்ம கேட்போம். நமக்கு இன்னும் பெறாதவைகள், வேலை இல்லையா, பிஸ்னஸ் இல்லையா, பணம் இல்லையா, சுகம் இல்லையா, தேவனிடத்தில் நம்ம கேட்போம். அவர் நமக்கு வழிகளை தரப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்குமா நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்ம தேவனிடத்தில் கேட்போமா? ஜெபம் பண்ணுவோம். சர்வல்லவர் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ ராஜா திராஜா கத்தாதி கத்தராக இருக்கிற சோத்திரம்ப்பா. உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராங்க. நம்முடைய ஆளுகைக்குள்ள அவருடைய பிள்ளைகளை ஒப்படுக்கிறோம். நீ எல்லா காரியங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா காரியங்களும் நிர்பந்தமாக்கி போட்டு உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க உம்மிடத்தில் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபியை கொடுத்து ஆஸ்வாதத்தை கொடுத்து இந்த வருஷத்தின் கடைசியில் அவர் பெறாத ஆஸ்வாதங்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து நீ தம்மை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்து தாமே எங்களை ஆஸ்வாதிப்பாராக. ஹல்லேலூயா.